வணக்கம். கடவுளின் மீது சஞ்சலமற்ற பக்தியும் அவருடைய பேராற்றலின் மீதான தீவிர விசுவாசமும் தான் நமக்கு நம் மனதுக்கு வேண்டிய தைரியத்தை அளித்து செய்யக்கூடிய காரியங்களில் உரிய அறிவை உணரச் செய்து நம்மால் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை நமக்கு அளிக்கின்றன. இருப்பினும் சில நேரங்களில் மன நிம்மதி இழந்து தவிக்கின்றோம், எதையோ பறிக்கொடுத்த உணர்வை பெறுகிறோம். கவலைப்படாதீர்கள், இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும். முயற்சித்து தான் பாருங்களேன், அருமையான மாற்றத்தை நீங்களும் உணர்வீர்கள். யா தேவி சர்வ பூதேஷி சாந்தி ரூபென சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்ற வரிகளுக்கு ஏற்ப எல்லாம் வல்ல பராசக்தியானவள் அனைத்து உயிர்களிலும் இயற்கையிலும் அமைதியின் வடிவாக விளங்குகிறாள். இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜபம் செய்து வாருங்கள். அப்போது தங்களிடம் மட்டுமல்லாது தங்களை சுற்றி இருப்பவர்களிடம் இருந்தும் அமைதியை காண்பீர்கள். மேலும் மூச்சு பயிற்சி செய்து வருவதாலும் நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாலும் மனதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். அத்துடன் உங்களுக்கு தெய்வ சக்தி இருப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் ஆனி மாதம் 30 ஆங்கிலம் 14 July 2021 புதன் கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று சதுர்த்தி திதி காலை 7:20 வரை, பின் பஞ்சமி திதி. இன்று மகம் நட்சத்திரம் அதிகாலை 3:33 வரை, பின் பூரம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அதிகாலை 5:59 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரை மற்றும் மாலை 4:45 to 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகுகாலம் நண்பகல் 12:00 to 1:30 வரை. குளிகை காலை 10:30 to 12 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு: இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது இன்று பிரச்சனைகளை உருவாக்கும். மற்றவர்களின் மன குமுறலுக்கு ஆளாவீர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிமயமான நாளாகவே அமைய போகிறது. உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று இன்பம் ஏற்படும். நடப்பவை நீங்கள் நினைத்தது போல நடைபெறுவதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாகவே அமைய போகிறது. இன்று உங்களுக்கு சவாலாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. நீங்கள் தலையிட்டு செய்யும் எந்த விஷயமும் இன்று வெற்றிதான். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்று மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இன்று உங்களின் உடல் நிலையில் சற்று மந்த நிலை காணப்படும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும்.
பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். 11வதாக கும்பராசிக்காரர்கள், உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள். இதனால் இன்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை பழுவினால் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதனால் குறைந்து போகும். குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும். 12வதாக மீனராசிக்காரர்கள், வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. சரி வியூவர்ஸ், நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரித்து கொண்டே போகும். உதாரணத்திற்கு, நீங்கள் பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே நீங்கள் வாய்ப்புகளின் மீது கவனம் செலுத்தினால் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரா சேனல். இந்த காணொளியில் வீடு, வாஸ்து குறிப்பு மற்றும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வீட்டில் எந்த திசையின் தலைவாசல் அதிர்ஷ்டத்தையும் நல்வாழ்க்கையையும் அளிக்கும் என்பதை பார்க்க உள்ளோம். ஒரு வீட்டிற்கு தலைவாசல் மிக முக்கியமானதாகும். தலைவாசல் என்பது அந்த வீட்டின் தலை விதியை நிர்ணயிப்பதாகும். இதற்கு காரணம் ஒரு